கடந்த ஒரு வாரம் முன்பு சென்னை ஐசோஸ் முத்தையா தெருவில் உள்ள எம்எஸ்எம் மலேசியன் பரோட்டா கடைக்கு சென்ற திருவல்லிக்கேணி தொகுதி பாரதிய ஜனதா செயலாளர்கள் பாஸ்கர், புருஷோத்தமன் மற்றும் அதே கட்சியில் இருக்கும் சூர்யா என்பவர்கள் மூக்கு பிடிக்க 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டுவிட்டு கடைக்காரரை மிரட்டி காசு தராமல் தப்பி ஓடினர். நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் அதே கடைக்கு சென்றனர். ஃப்ரைட் ரைஸ் பார்சல்கள் வாங்கினர். கடைக்காரர் சேபு அபுபக்கர் இந்த முறை ஏமாற விரும்பவில்லை. அவர்களை நிறுத்தி காசு கேட்டார். எங்ககிட்டயே காசு கேட்கிறியா? நாங்கள் யாருன்னு தெரியுமா என மூவரும் பிரச்சனை செய்துள்ளனர். நாங்கள் பிஜேபி கட்சியை சேர்ந்த பிரமுகர் என சொன்னால் போதும், 1000 பேர் இங்கு வருவார்கள், கலவரம் செய்வார்கள் என மது போதையில் மிரட்டினார்கள். நான் வந்து இந்த திருவள்ளிக்கு மத கலவரத்தை தூண்டும் வகையில் அவர்கள் பேசிய வீடியோவை ரெக்கார்ட் செய்த ஓனர் போலீசாரிடம் புகார் கொடுத்தார். மூவரையும் கண்டுபிடித்து விசாரித்தனர். 2019 இலங்கை தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது, விநாயகர் ஊர்வலத்தில் கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்தது என சில வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருந்தது தெரிந்தது. இதேபோல் பல ஹோட்டலுக்கு சென்று ஓனரை மிரட்டி பணம் தராமல் சாப்பிட்டு வந்ததை ஒப்புக்கொண்டனர். பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், தனிநபர் தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாஸ்கரன் மற்றும் புருஷோத்தமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாகி உள்ள சூர்யாவை தேடி வருகின்றனர்.